வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்போ வந்து மார்ச் மாதம் 2021க்கான கேள்விகள். நம்மோடு கூட நம்முடைய அன்பு சகோதரர் சுதர்ஷன் ஐயாவும் இணைஞ்சிருக்கிறாரு, அவரையும் நான் வரவேற்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துக்கான கேள்விகள் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸும் அனுப்பியிருக்கிறோம். ஐயா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ஸ் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் வந்து மார்ச் மாதத்துக்கான கேள்விகளை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து எங்களுக்கு வந்து லெட்டஸ்டில் வேணும், எங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணணும், நம்மளுக்கு அதுக்குரிய நிறைய நேரங்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஸோ நம்ம அதையும் நம்ம பண்ணலாம். சரி வாங்க, கேள்விக்குள்ளே போகலாமா? போகலாம் ஐயா. ஃபஸ்ட்டு கேள்வி வாசிக்கிறீங்களா நீங்கள்? நீ படி. சரி, ஃபஸ்ட்டு கேள்வி நான் வாசிப்பேன், ஆல்டர்னேட்டாக நாங்கள் கேள்விகளை சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் கேள்விகளை கூர்ந்து கவனிங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு அனுப்புங்க. ஆன்சர்ஸ் எப்படின்னா, நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், நீங்கள் 1 to 50 நம்பர்ஸ் மட்டும் அதுக்குரிய ஆன்சர் ரெஃபரன்ஸோட உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸோட நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். சரி, கேள்விகளை போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, முதல் கேள்வி, பைபிளில் முதல் தாய் யார்? பைபிளில் முதல் தாய் யார் சார்? ரெண்டாவது கேள்வி சொல்லுங்கள் சார். ரெண்டாவது கேள்வி, யாருடைய தாய் தன் மகனை கூடையில் வைத்து தண்ணீரில் விட்டது? யாருடைய தாய் தன் மகனை கூடையில் வைத்து தண்ணீரில் விட்டது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி நான் வாசிக்கிறேன், தாயை போல மகனும் விசுவாசி என்று பவுல் யாரை சொல்லுகிறார்? பவுல் வந்து லெட்டர் எழுதும்போது சொல்கிறாருங்க, நான் தாயை போல இவங்களை போல மகனும் வந்து விசுவாசி என்று பவுல் யாரை சொல்லுகிறார்? அந்த மகனுடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான்காவது கேள்வி, யோசேப்பின் தாய் யார்? யோசேப்பின் தாய் யார்? ஓகே. ஐந்தாவது கேள்வி, இயேசு யாருடைய மாமியை குணமாக்குகிறார்? ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய மாமி சுகவீனமாக இருக்கிறாங்க, அவர் யாருன்னா இயேசுவானுடைய சீஷர். அதாவது இயேசுவானவர் யாருடைய மாமியை குணமாக்குகிறார்? இயேசுவானவர் சிலுவையில் அறையும் முன் அவர் தலையில் என்ன வைத்தார்கள்? இயேசுவானவரை சிலுவையில் அறையும் முன் அவர் தலையில் என்ன வைத்தார்கள்? ஆறாவது கேள்வி பார்த்தோம், இப்போ வந்து ஏழாவது கேள்வி போகலாமா? ஏழாவது கேள்வி நான் வாசிக்கிறேன், இயேசுவானவரின் எந்த பொருளுக்காக சீட்டு போட்டார்கள்? இயேசுவானவர் சிலுவையில் அறைஞ்ச பிறகு வந்து சீட்டு போடுறாங்க, அதாவது இயேசுவானவர்கிட்ட இருந்த எந்த பொருளுக்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள்? அதுதான் வந்து ஏழாவது கேள்வி. எட்டாவது கேள்வி போகலாமா, யூதாஸ் இயேசுவை எத்தனை வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான்? யூதாஸ் இயேசுவை எத்தனை வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான்? ஒன்பதாவது கேள்வி, இயேசுவானவர் பிறந்த ஊர் எது? இயேசுவானவர் பிறந்த ஊர் எது? பத்தாவது கேள்வி, இயேசுவானவர் வளர்ந்த ஊர் எது? இயேசுவானவர் வளர்ந்த ஊர் எது? பதினோராவது கேள்வி, பாவத்தின் சம்பளம் எது? பதினோராவது கேள்வி வந்து பாவத்தின் சம்பளம் எது? பன்னெண்டாவது கேள்வி, யோனா தீர்க்கதரிசியின் தந்தை யார்? யோனா தீர்க்கதரிசியின் தந்தை யார்? பதிமூணாவது கேள்வி, யோனா கடவுளிடமிருந்து விலகி எங்கே போக புறப்பட்டார்? அதாவது யோனா வந்து எந்த ஊருக்கு போறாரு? யோனா கடவுளிடமிருந்து விலகி எங்கே போக புறப்பட்டார்? மாலுமி. நான் எபிரேயன் என்று மாலுமியிடம் சொன்னது யார்? நான் எபிரேயன் என்று மாலுமியிடம் சொன்னது யார்? பதினைந்தாவது கேள்வி, முச்செடியிலிருந்து கடவுள் யாரிடம் பேசினார்? முச்செடி மூலமா கடவுள் ஒருத்தர்கிட்ட பேசுறாருங்க, அது வந்து யாருன்றத கண்டுபிடிக்க வேண்டும். பதினாறாவது கேள்வி, யோனா மீன் வயிற்றில் ராப்பகல் எத்தனை நாள் இருந்தார்? யோனா மீன் வயிற்றில் ராப்பகல் எத்தனை நாள் இருந்தார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது கேள்வி, கடல் வாழ் உயிரினத்தின் வயிற்றிலிருந்து ஜெபித்த மனிதன் யார்? கடல் வாழ் உயிரினத்தினுடைய வயிற்றிலிருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாருங்க, ஸோ அந்த மனுஷனுடைய பேரை நீங்கள் சொல்ல வேண்டும். பதினெட்டாவது கேள்வி, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் எதை போக்கடிக்கிறார்கள்? பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் எதை போக்கடிக்கிறார்கள்? பத்தொன்பதாவது கேள்வி, யோனா எதற்கு விரோதமாய் பிரசங்கித்தான்? யோனா எதற்கு விரோதமாய் பிரசங்கித்தான்? இருபதாவது கேள்வி, நினிவே இன்னும் எத்தனை நாளில் அழியும் என்று பிரசங்கித்தார்? நினிவே இன்னும் எத்தனை நாளில் அழியும் என்று பிரசங்கித்தார்? இருபத்தி ஓராவது கேள்வி, பிலிப்பியருக்கு கடிதம் எழுதின இரண்டு பேர், அதாவது பிலிப்பு நிருபன் நம்மளுக்கு தெரியும், அந்த பிலிப்புவுக்கு கடிதம் எழுதின இரண்டு பேர், அந்த ரெண்டு பேருடைய பேரை நீங்கள் சொல்லணும். அது வந்து பிலிப்பியர் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே இருக்குது,
சோ அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். 22வது கேள்வி, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் சொல்றேன், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? 23வது கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விங்க. கிறிஸ்து எனக்கு டேஷ், கிறிஸ்து எனக்கு டேஷ், கிறிஸ்து இயேசுவில் இருந்த டேஷ் உங்களிலும் இருக்க கடவுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த டேஷ் உங்களிலும் இருக்க கடவுது. 25வது கேள்வி நான் வாசிக்கிறேன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நான் யார்? அதாவது இது ஈஸியான கேள்வி தான். கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். 25வது கேள்வி, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நான் யார்? 26வது கேள்வி, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே டேஷ் எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே டேஷ் எனக்கு பலன் உண்டு. ஓகே, அடுத்த கேள்வி 27வது கேள்வி, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க பவுல் எந்த இருவருக்கு புத்தி சொல்கிறார்? பவுல் சொல்றாருங்க, ஒரே சிந்தையாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்களுக்கு அவர் சொல்றாரு. அந்த ரெண்டு பேருடைய பேரை நீங்க சொல்ல வேண்டும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க பவுல் எந்த இருவருக்கு புத்தி சொல்கிறார்? 28வது கேள்வி, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? 29வது கேள்வி, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனது யார்? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் ஆனது யார்? 30வது கேள்வி, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் யார்? பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் யார்? 31வது கேள்வி வாசிக்கிறாங்க, தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லால் ஆனது யார்? அதாவது தன் நாச்சியாருக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கை துணையாக நாச்சியாருடைய கணவனுக்கு வாழ்க்கை துணையாக ஆகுறாங்க. அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லால் ஆனது யார்? 32வது கேள்வி, மோசேக்கு பெயர் வைத்தது யார், மோசே என்று பெயர் வைத்தது யார்? 33வது கேள்வி, மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன் யார்? மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட மனிதன் யார்? 34வது கேள்வி, நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி மோசே தன் மகனுக்கு வைத்த பெயர் என்ன? நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி மோசே தன் மகனுக்கு வைத்த பெயர் என்ன? அடுத்தது 35வது கேள்வி, பார்வோனின் பட்டயத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி தன் மகனுக்கு மோசே வைத்த பெயர் என்ன? ஒருத்தருக்கு இன்னொரு பேர் வைக்கிறாரு. இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோன் பட்டயத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி தன் மகனுக்கு மோசே ஒரு பேர் வைக்கிறார், அந்த பேரு என்னன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாத்திராமத்தில் இருக்கிறது. 36வது கேள்வி, அந்த சிவப்பான குழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா என்று சொன்னது யார்? அந்த சிவப்பான குழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா என்று சொன்னது யார்? 37வது கேள்வி வாசிக்கிறேங்க, சிவப்பான கூழ் கேட்டதால் ஏசாவுக்கு என்ன பெயர் வந்தது? சிவப்பான கூழ் ஒருத்தன் கேட்குறாங்க, அது கேட்டதுனால ஏசாவுக்கு ஒரு பேர் வருது, அது என்ன பேருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 38வது கேள்வி, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்று சொன்னது யார்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்று சொன்னது யார்? 39வது கேள்வி வாசிக்கிறேங்க, இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தது யார்? இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்த மனிதன் யார்? 40வது கேள்வி, இயேசு எந்த தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தார்? இயேசுவானவர் எந்த தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தார்? 41வது கேள்விங்க, இது பார்த்தீங்கன்னா யோபுலேருந்து வரும் எல்லாமே கொஸ்டின்ஸு. ஊத்ஸ் தேசத்தில் பெரிய மனிதனாய் இருந்தவன் யார்? ஊத்ஸ் தேசத்தில் பெரிய மனிதனாய் இருந்தவன் யார்? 42வது கேள்வி, தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை அவர் யார்? தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை அவர் யார்? 43வது கேள்வி, யோபுவின் மூன்று நண்பர்களுடைய பெயர்கள், யோபினுடைய மூன்று நண்பர்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டும். 44வது கேள்வி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார், இது எங்கே இருக்கிறது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கிறது என்று எழுதவும். 45வது கேள்வி வாசிக்கிறேங்க. முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ அப்படின்ற வசனம் எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்ற வசனம் எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். 46வது கேள்வி, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ, இது எங்கே இருக்கிறது? தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ, இந்த ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கிறது? 47வது கேள்வி வாசிக்கிறேங்க. ஜெப வேலையாகிய டேஷ் நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். புதிய ஏற்பாட்டில் வருது. ஜெப வேலையாகிய எந்த நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள் அந்த நேரத்தை நீங்கள் சொல்லணும். 48வது கேள்வி, குடியனும் போஜன பிரியனும் என்ன ஆவார்கள்? குடியனும் போஜன பிரியனும் என்ன ஆவார்கள்? 49வது கேள்வி வாசிக்கிறேங்க. ஞானவான்கள் எதை சுதந்தரிப்பார்கள்? ஞானவான்கள் எதை சுதந்தரிப்பார்கள்? கடைசியாக 50வது கேள்வி, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று டேஷ் டேஷ் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று டேஷ் டேஷ் வரும். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம 50 கேள்விகளை நம்ம வாசிட்டு போகிறோம் சார். ஆமாம். இப்போ 50 கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்கள் பேப்பரில் எழுதி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்கு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ விரைவில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதே போல் வந்து நீங்கள் போஸ்டில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ரிசீவ் பண்ண பிறகு ஜஸ்ட் வந்து ரிசீவ்டு சர்டிஃபிகேட்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேர்ந்துச்சா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே போல் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து சேரலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் திரும்பவும் அனுப்புறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இதில் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க வெவ்வேறு ஊர்களிலிருந்து. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு இன்னும் மேலும் உற்சாகத்தை கொடுக்கிறது. இன்னும் தீவிரமாய் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளாய் தொடர்ந்து இருக்கிறது. நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் எங்கள் ஜெபத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். சரிங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, பேப்பர் எடுக்கிறீங்க, ஆன்சர்ஸ் எழுதுறீங்க, எங்களுக்கு உடனே போஸ்ட் பண்ணுறீங்க. அதே போல் ரொம்ப தூரத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, வேறு ஸ்டேட்லேருந்து அனுப்புகிறீங்க, அவங்க வந்து உங்களால் போஸ்டலில் அனுப்ப முடியல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ நீங்கள் பேப்பரில் எழுதி அனுப்புறது வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை ரெஃபரன்ஸை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் சொல்கிறோம், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேப்பரில் எழுதி அதை எங்களுக்கு அனுப்புங்கள். சரிங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். அடுத்த ஒரு வீடியோவிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். அமேன். 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த வீடியோ ரெடி பண்ணிடலாம் சார்.